நிறைவுச்செய்திகளை பார்க்கலாம். தேர்வை எழுதாமல் தமிழகத்தில் பிற மாநிலத்தவர் மத்திய அரசு பணிக்கு வந்துவிட்டனர் என தமிழக மாணவர்கள் புலம்பக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் தேசிய தகுதி தேர்வுகளுக்கு பயிற்சி பெறும் வகையில் இலவச பயிற்சி மையங்களை ஏற்படுத்த உத்தரவிடக் கோரி மதுரையைச் சேர்ந்த மனோஜ் இமானுவேல் என்பவர் மனு தாக்கல் செய்தார். வழக்கை விசாரித்த இரு நீதிபதிகள் அமர்வு மத்திய மாநில அரசு பணிகளுக்கு செல்வதற்கு என்னென்ன வாய்ப்பு உள்ளது, எப்படி தேர்வுக்கு தயார் செய்ய வேண்டும் என தமிழக அரசு மட்டுமல்லாமல் அனைத்துக் கட்சி தலைவர்களும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என கூறினார். இதனையடுத்து பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை இரு வாரத்திற்கு ஒத்திவைத்தார். தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி குறித்து மிக கடுமையாக விமர்சிப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு எதிராக அரசு தொடர்ந்த அவதூறு வழக்குகள் நீதிபதி சதீஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது முதலமைச்சர் பழனிசாமி குறித்து ஸ்டாலினின் கருத்துக்கு நீதிபதி அதிருப்தி தெரிவித்தார். லட்சக்கணக்கான தொண்டர்களின் மதிப்பை பெற்றிருக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் முதல்வர் குறித்து கடுமையான குற்றச்சாட்டுகளை கூறுவது கண்டனத்திற்குரியது என்றும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவது பொதுமக்களிடையே தவறான தாக்கத்தை உருவாக்கும் எனவும் கருத்து தெரிவித்தார். ஆரோக்கியமான அரசியல் சூழலை உருவாக்கி மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என அரசியல் கட்சித் தலைவர்களுக்கு அறிவுறுத்திய நீதிபதி ஸ்டாலினுக்கு எதிரான 3 அவதூறு வழக்குகளை ரத்து செய்து உத்தரவிட்டார். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் சவரன் 368 ரூபாய் குறைந்து 37,000 ரூபாய்க்கு கீழ் சென்றுள்ளது. ஒரு சவரன் தங்கம் 36,888 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கம் 46 ரூபாய் குறைந்து 4,611 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 70 காசுகள் குறைந்து 66.70 காசுகளாக உள்ளது. கட்டி வெள்ளி கிலோ 700 ரூபாய் குறைந்து 66,700 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளதாக மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த கமல்ஹாசன் தங்களை யார் என கேட்டவர்கள் தற்போது மக்கள் நீதி மய்யத்தின் வெற்றி குறித்து கணக்கெடுத்து வருவதாகவும் ஊழலை ஒழிப்பதுதான் தங்கள் கட்சியின் முதல் குறிக்கோள் என்றும் கூறினார். இன்னும் சொல்ல போனால் இதெல்லாம் எங்க எப்ப அவரெல்லாம் ஒரு கணக்கே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்ததை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்று புத்தகங்களை வைத்து கணக்கு எழுதி கொண்டிருக்கிறார்கள். எங்க நாங்க ஜெயிக்க போறோம்னா சென்னை கொளத்தூரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் நிவாரண உதவிகளை வழங்கினார். திட்டித்தோட்டம் 1வது தெருவில் பல்நோக்கு கட்டிடத்தை திறந்து வைத்த ஸ்டாலின் அங்கு இறகு பந்தாட்ட கூடத்திற்கும் சீனிவாசா நகர் 3வது தெருவில் விளையாட்டு திடலுக்கும் அடிக்கல் நாட்டினார். மேலும் நேர்மை நகர், திருப்பதி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 500 பேருக்கு பாய், எண்ணெய் உள்ளிட்ட 8 பொருட்கள் அடங்கிய தொகுப்பை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து அக்பர் சதுக்கம், GKM காலனி பகுதிகளில் சுமார் 3,500 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். வங்கியில் கடன் வாங்கி தருவதாக கூறி பணமோசடி செய்த திமுக பிரமுகரை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை வேளச்சேரியைச் சேர்ந்த கணேஷ் சங்கர் என்பவர் அடையாறு காவல் துணை ஆணையரிடம் புகார் மனு ஒன்றை அளித்தார். அதில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தனது தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்ட பெண் ஒருவர் வங்கியில் கடன் பெற்று தருவதாக கூறி 40,000 ரூபாய் மோசடி செய்ததாக புகார் தெரிவித்தார். இது தொடர்பாக தாம்பரத்தைச் சேர்ந்த பெனிஷா சாரோ மற்றும் அவரது கார் ஓட்டுநர் விக்னேஷ் ஆகியோரை பிடித்து போலீசார் விசாரணை செய்தனர். அதில் அவர்கள் போலி கால் சென்டர் நடத்தி இதுபோன்ற பணமோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து தப்பியோடிய வினிஷா சாரோவின் கணவரும் திமுக பிரமுகருமான பிரேம்குமாரை போலீசார் தேடி வருகின்றனர். திருச்சி விமான நிலையத்தில் தொடர்ந்து கடத்தல் தங்கம் சிக்கி வரும் நிலையில் கடந்த 10 நாட்களில் மட்டும் 12 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவினர் தெரிவித்திருக்கின்றனர். சிங்கப்பூரிலிருந்து திருச்சி வந்த ஏர் இந்தியா விமானத்தில் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த கௌதம் என்பவர் வந்தார். அவரிடம் நடத்தப்பட்ட சோதனையில் பேஸ்ட் வடிவத்தில் தங்கத்தை மறைத்து எடுத்து வந்தது தெரிய வந்தது. இதனை உருக்கிய நிலையில் 45 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 909 கிராம் தங்கம் கிடைத்துள்ளது. இதேபோன்று கடந்த 4ஆம் தேதி நடத்தப்பட்ட மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவினர் சோதனையில் 8.5 கிலோ தங்கமும் 10ஆம் தேதி 3 கிலோ கடத்தல் தங்கமும் பிடிபட்டது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள இணைந்திருங்கள். இது நியூஸ்.